ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த பதிவில் நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வேரில் இருந்து இலை, பூ, பழம், பட்டைன்னு அனைத்து வகையிலையும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட வேப்ப மரத்தை பற்றியும் வேப்ப இலைகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். வேரில் இருந்து இலை, பூ, பழம், பட்டைன்னு எல்லாத்துலேயும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது வேப்ப மரம். இவ்வளவு ஏன்? வேப்ப மரத்தில் இருந்த வீசுகிற காற்று சுவாசித்தாலே உடலில் ஆரோக்கியம் மேம்படும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வச்சு அதை தெய்வமாக பெண்கள் வழிபட்டு வராங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு விளைக்கிற கிருமிகளை கொண்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த வேம்பு. குறிப்பாக வேப்பிலைய குளிர்காலங்களில் அம்மையில் அரைச்சி வெறும் சாப்பிடுறது, அம்மை அக்கி மாதிரி நோய்கள் வந்தாலும் குளிக்கிற நீர்ல இதை போட்டு குளிக்கிறது, படுக்கையை சுத்தி வேப்பிலையை வச்சுக்கொள்றதுன்னு இன்னமும் இந்த வீட்டு மருத்துவத்துல பலரும் கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. ஏன்னா இது ஒரு சிறந்த கிருமி நாசினி. இப்படிப்பட்ட வேப்பிலைய தினமும் வாயில போட்டு மெல்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். வேப்பிலை சாப்பிட்றது மூலமா ரத்தத்துல இருக்கிற நச்சுத்தன்மை நீங்கி சருமத்துல பொலிவு அதிகரிக்கும். மேலும் வேப்பிலையில இருக்கிற பாக்டீரியா மாதிரி கிருமி நாசினி குணம் சருமத்தில் ஏற்படுற எரிச்சல், நோய் தொற்று, முகப்பொரு மாதிரி அனைத்து சரும பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுது. சுத்தமாக பழிச்சுட்ற மேனியை பெறணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யாரோட உதவியும் தேவைப்படாது. ஏன்னா காலை வேளையில் வேப்பிலையை மென்று சாப்பிடுங்க. வேப்பிலையில் கசப்புத்தன்மை நமக்கு பிடிக்கலைன்னாலும் வேப்பிலை தண்ணீரை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து குடித்தாலே போதும். அதே அளவு பலனை நாம் பெற முடியும். முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, முகப்பொரு மாதிரி அனைத்து விஷயத்திலும் இருந்து விடுதலை வாங்கலாம். மன அழுத்தத்தால் முடியோட வேர்கால்கள் பாதிக்கப்பட்டு முடி உதிர்வு ஒரு பிரச்சனையாக இருக்குது. தினமும் வேப்பிலை சாப்பிட்றதால வேப்பிலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிஜன்கள் முடியோட வேர்கால்களை வலுப்படுத்தணும்னு ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறாங்க. வேப்பிலை முடி வளர்ச்சிக்கு காரணமான உயிரணுக்களை தூண்டிவிட்டு கூந்தல் அடர்த்தியை அதிகரிக்கணும்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த நீர்ல தலைக்கு குளிச்சா பொடுகு தொல்லை நீங்கும். இந்த வேப்பிலையில பொதுவாகவே பூஞ்சை தடுக்கிற குணம் இருக்கிறதால இது பொடுகு, பேன் மாதிரியத்தை அழிச்சு நம்ம தலை மேற்பகுதியை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குது. கண்கள்ல ஆரோக்கியத்திற்கு வேப்பிலை எவ்வளவு முக்கியங்கிறத நம்மளோட ஆயுர்வேதத்திலே நாம தெரிஞ்சுக்கலாம். வேப்பிலை சாப்பிட்றது பார்வைத்திறனை பன்மடங்கு அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கண்ணில் எரிச்சல், சிவந்த கண்ணு இல்லைன்னா தூக்கமின்மை காரணமாக சோர்ந்திருக்கிற கண்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சில வேப்பிலைய நீரில் கொதிக்க வச்சு அதை ஆறின பின்னாடி அந்த நீரில் கண்ணை கழுவுனாலே போதும். வேப்பிலை சாப்பிட்றது நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை நம்ம கல்லீரலுக்கு தருது. கல்லீரலில் ஆரோக்கியம் அதிகரித்தா இயல்பாகவே செரிமானமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் வேப்பிலை சாப்பிட்றதால அது குடலில் இருக்கிற பாக்டீரியா மாதிரி கிருமிகளை அழித்து வயிற்றை சுத்தமாக வச்சிருக்க உதவுது. நம்ம முன்னோர்கள் வேப்ப மர குச்சியில் தான் தினமும் காலையிலும் பல் தொடுக்கினாங்க. அவங்க அந்த செயலுக்கு காரணம் நாம் எல்லாரும் தெரிஞ்சது தான், அது பற்களை வலுப்படுத்துங்கிறது தான். அப்படி இருக்கையில் தினமும் வேப்பிலைய வாயில் போட்டு மெல்றதுல அதே அளவு பலனும் இருக்குது. பல்லில் இருக்கிற கிருமியை கொண்டு பற்களில் ஈர்களை வலுப்படுத்தவும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலையை மெல்றதால பற்கள் பளபளப்பு தன்மையும் அதிகரிக்கும். இதை கர்ப்பிணி பெண்கள் தங்களோட 4வது 5வது மாதங்களில் வேப்பிலையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா வேப்பிலை நம்ம உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும். இது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்க முயற்சி பண்ணுற பெண்களுக்கு வேப்பிலை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. மேலும் நமக்கு தெரியாத இன்னும் பல மருத்துவ பயன்கள் இந்த வேப்பிலையில் இருக்குது. வேப்பிலை மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும்னு பலருக்கும் தெரியறதில்ல. அதாவது இயற்கையான வழியில் மாரடைப்பு உபாதைகளை தவிர்க்க விரும்புகிறவங்க வேப்பிலையை பயன்படுத்தலாம். உட்கொள்கிற விதம் பலருக்கும் பல குழப்பங்களாக இருக்கலாம். வேப்பிலையை பல வழிகளில் சாப்பிட்லாம். இதை நேரடியாக இல்லைன்னா பச்சையாக அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா நீரை கலந்து கூட உட்கொள்ளலாம். இந்த இரண்டு வழிகளில் அதிக பலன் இருக்குதுங்க. வேப்பிலை பிற நன்மைகள் என்னங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வேப்பிலையில் இந்த நன்மைகள் என்னென்ன புதஞ்சு கிடக்குதுன்னா, தொழுநோய் சிகிச்சையில் வேப்பிலையை பயன்படுத்துகிறாங்க. இதனோட பயன்பாடு கண் பார்வையை கூர்மையாக்குதான். இது தவிர குடல் புழுக்களையும் வயிற்றெடிச்சலையும் பசியின்மை, தோல் புண்ணை மாதிரி நோய்களுக்கும் முடிவு கட்டக்கூடிய விஷயமா இருக்குது.
வேப்ப இலையை வேக வச்சு அதோட நீரை நாம் சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். இது தவிர வேப்ப இலையில் செய்யப்பட்டிருக்கிற தேநீரையும் சாப்பிட்லாம். இதோட சுவை கசப்பாக இருந்தாலும் அதோட பலன்கள் ரொம்பவே அதிகம். இதன் பலன் காரணமாக தான் நாமளே இதை அடிக்கடி உணவில் சேர்க்கவும் தொடங்கியிருக்கிறோம். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வேப்ப இலையை பயன்படுத்தலாம். சருமத்தில் பளபளப்பு கொண்டு வர கண்டிப்பாக வேப்பன் சாறு குடிக்கணும். வேப்பம்பூ சாறு இயற்கையாகவே நச்சு நீக்கும் பண்பை கொண்டு இருக்குது. இதை பயன்படுத்தி தான் நம்ம உடலில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுறோம். வேப்பஞ்சாறு உடலில் இருக்கிற அழுக்கை நீக்கி சருமத்தை பளபளப்பாக மாற்றுது. இதுக்கு வேப்ப இலையை தண்ணீரில் போட்டு குடிக்கலாம். இதன் மூலமாக சருமத்தில் இருக்கிற அனைத்து வித ஒவ்வாமையும் நீக்கப்படுது. பசுமையான ஒரு மர வகையை சேர்ந்தது தான் இந்த வேம்பு. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மருத்துவத்தன்மை கொண்ட தாவர இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வேப்ப மரம் தான். வேப்ப மரம் ஆயுர்வேதத்தில் இயற்கையின் மருந்தகமாக சொல்லப்படுது. இந்த மரம் இந்திய துணைக்கண்டத்தில் பரவலாக வளரக்கூடியதாக இருந்தாலும் தற்போது மக்கள் இதனை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டதால் இதோட தட்ப வெப்ப நிலையை கருத்தில் கொண்டு உலகம் எங்கிலும் பயிரிட்டு வராங்க. வேப்ப மரத்தில் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ரசாயன மூலக்கூறு நிறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. வேப்ப மரத்துல பட்டையில இருந்து வேப்ப இலை, பூ, பழம், விதை, வேறுன்னு அனைத்து பகுதியுமே பல்வேறு நோய்களை குணப்படுத்துறதுல பரவலா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த வேம்பில் ஆன்டி ஆக்சிஜன்கள் வளமான ஆதாரமாக இருக்கிறதால செல்களோட வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிற ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லப்படுற சமநில மூலக்கூறுகளை தடுக்கிறதுக்கான பண்புகளையும் கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்களிடையே சமிசைகளை கடத்தக்கூடிய பாதைகளை ஒழுங்குபடுத்துறது மூலமாக புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுலையும் பயனுள்ளதாக இருக்குது. சைக்ளோ ஆக்சிஜனேன்னு சொல்லப்படுற அது மட்டும் இல்லாமல் லீபோக்சிஜன் என்சைம்கள் உள்ளிட்ட அலர்ஜிக்கு ஆதரவான என்சம் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதன் மூலமா அலர்ஜி எதிர்ப்பு அம்சங்களாகவும் வேம்பு பங்களிக்கிறதா சொல்றாங்க. வேம்பு பலரும் நம்ப முடியாத மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் புற்றுநோய் செல்களை அழிக்கிறது. ஒவ்வொருத்தரோட உடல்லையும் புற்றுநோய் செல்கள் இருக்குங்க. ஆனா அது பொதுவாக ஒருங்கிணைக்கக்கூடியதா இருக்கும். ஆனா நம்ம உடல்ல குறிப்பிட்ட சூழ்நிலை உருவாகும் போது அது ஒருங்கிணைக்கப்படும். இந்த செல்கள் தனியாக சுற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை. இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரே இடத்துல தங்கினா பிரச்சனை ஆகிடும். இதுக்கு தான் இந்த மாதிரி தீர்வுகளுக்கு தான் இந்த வேம்பை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரணும். இது எல்லாத்துக்கும் மேலான விஷயம் என்னன்னா வேம்பு உடல்ல வெப்பத்தை உருவாக்கும். உடல்ல அதிகம் செலுத்தக்கூடிய பல்வேறு தன்மைகள்ல பாரம்பரிய அடிப்படையில இரண்டு தன்மை என்னன்னா ஒன்னு சீதம், இன்னொன்னு உஷ்ணம். ஆங்கிலத்துல சீதத்துக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அது குளிர்ச்சி. நம்ம உடலில் சீதத்தை நோக்கி நகர்றப்ப உடலில் இருக்கிற கோள அளவு அதிகரிக்கும். ஜலதோஷம் மற்றும் சைனசிட்டின்னு சொல்லப்படுற பல சிக்கல்களை அதிகப்படியான சளியோடு கொண்டு இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு நாம் இந்த வேம்பு பயன்படுத்தலாம். வேப்ப மரத்தில் ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிடத்தக்க மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறதால இது உலகிலேயே மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மருத்துவ மரமாக இருக்குது. அனைத்து மூலிகைக்கும் அரசனாக விளங்கக்கூடிய இந்த வேம்பு தோல் நோய்களையும் முடி பிரச்சனைகளையும் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்குது. பசியை அதிகரிக்குது, செரிமானத்தை அதிகரிக்குது, வயிற்றில் தேவையான சூட்டையும் உண்டாக்குது, சுவாசத்தை மேம்படுத்துது, நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவுது, காயங்களை குணப்படுத்தவும் உதவுது, குமட்டலை நீக்குது. சுத்தப்படுத்துகிற தன்மை கொண்ட இந்த வேப்ப விதை குடல் புழுக்களை அகற்றவும் பயன்படுது. விதைகளில் இருந்து சாறு பிரித்தெடுச்சு பின்னாடி உட்கொள்ளலாம். இது வேப்பங்கொட்ட சாறு குடல் புழுக்களையும் குடலில் இருக்கக்கூடிய பிற தேவையில்லாத ஒட்டுண்ணிகளையும் அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வேப்ப மரத்தோட பட்டையிலையும் பல நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த பட்டை வாயில் இருக்கிற பாக்டீரியாக்களோட அளவை குறைக்கிறதுக்கும் பெயர் பெற்றது. பாரம்பரியமாக இந்த காரணத்துக்காக தான் வேப்ப குச்சிங்களை பல் துளக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. வேப்பம்பட்டை அதோட ஆன்டிசெப்டிக் குணத்தையும் அஸ்ட்ரிஜன் பண்புகளையும் கொண்டிருக்கிறதால வாயில் இருக்கிற புண்களையும் குணப்படுத்துறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி உச்சந்தலையில் வேப்ப எண்ணெய் பயன்படுத்துகிறதால பொடுகு நீங்கிறதோட பொடுகு வராமலும் தடுக்க முடியும். மேலும் வேம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வரதால மாதவிடாய் பிரச்சனைகளும் சரியாகிறத சொல்கிறாங்க. வேம்பும் மஞ்சளும் பொடியாக செய்யப்படுற இந்த மருத்துவ குணம் கொண்ட பொடி நம்ம உடல் அழகையும் மேம்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பதிவில் வேப்ப மரத்தோட இலை, பூ, பட்டைன்னு எல்லா விதத்திலும் எந்த மாதிரியான மருத்துவ பயன்கள் இருக்குதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான மருத்துவ தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.